ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்காக வேட்புமனு தாக்கல் நேற்று துவங்கி வரும் 7ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் தேமுதிக வேட்பாளர் எஸ் ஆனந்த், தேமுதிக கழக அவைத்தலைவர் இளங்கோவன், கழக துணை செயலாளர் பார்த்தசாரதி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளுடன் சென்று கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவகுமாரிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக வேட்பாளர் ஆனந்த், ஆளும் கட்சி மற்றும் ஆண்ட கட்சிகள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதால் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தேமுதிக அதிகப்படியாக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். அண்ணியார் அவர்களுடைய நல்லாசியுடன் ஆதரவுடன் இன்று வேட்புமனு அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் சார், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் அண்ணன் அவர்கள், துணை செயலாளர் அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன் அவர்கள் முன்னிலையில் இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளோம். மக்களிடையே சிறந்த வரவேற்பு உள்ளதால் உறுதியாக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்று இந்த இடத்துல உறுதியடை. பிரச்சாரம் ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி தரப்பில் மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி உண்டு. ஆளுங்கட்சியாகட்டும் ஆண்ட கட்சியாகட்டும் மக்களிடையே வந்து மிகுந்த அதிருப்தி உள்ளது. இதை மக்களிடத்திலே கொண்டு சென்று நாங்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வோம்.